சிங்கம் எந்தெந்த விலங்குகளுடன் மோதும்போது தோல்வியடையும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். காட்டின் ராஜா சிங்கம் என்று சொல்வோம். அதுபோல சிங்கத்தின் வேட்டையும் மிகவும் கம்பீரமாக இருக்கும். மிகவும் ஆற்றல் வாய்ந்த விலங்கு சிங்கம்தான் என்று எல்லோரும் நம்புகிறோம். ஆனால் சில நேரங்களில் அந்த சிங்கத்தையே சாவடிக்கும் ஆற்றல் சில விலங்குகளுக்கு உள்ளது. என்ன இது உண்மையா என்று கேட்டால் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவை என்னென்ன விலங்குகள் என்று பார்க்கலாம். ஜிராஃபி, அதுதான் ஒட்டகச்சிவிங்கி. என்ன உண்மையா? ஒட்டகச்சிவிங்கியை பார்த்தால் ஒல்லியாக உயரமாக இருந்தாலும் அதன் கால் குச்சி போன்று பலமானது. ஒரு உதை உதைத்தால் சிங்கம் செத்துப்போக வாய்ப்பு உள்ளது. காட்டெருமை, காட்டெருமைகள் சிங்கத்தை விட ஆற்றல் வாய்ந்தவை. ஒரு காட்டெருமை கூட்டம் ஒரு சிங்க கூட்டத்தையே அழிக்கும் தன்மை கொண்டது. ஒரு சிங்கத்தை தூக்கி தூக்கி கொள்ளும் சக்தி கொண்டது காட்டெருமை. கழுதை புலி, இது ஹைனா என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஹைனாவால் சாகடித்து தின்ன முடியாது. ஆனால் ஒரு ஹைனா கூட்டம் கூட்டமாக போய் ஒரு சிங்கத்தை தாக்கி சாகடித்து சாப்பிடும். காண்டாமிருகம், ஒரு காண்டாமிருகம் வந்தாலே சிங்கம் மிரண்டு போய் ஓடி போய்விடும். காண்டாமிருகத்தின் எடை மற்றும் மூக்கு மேல் உள்ள கொம்புதான் இதற்கு காரணம். நீர் யானை, மிகவும் ஆபத்தான விலங்குகளில் நீர் யானை ஒன்று. நீர் யானையால் 5 அடி வரை வாய் திறக்க முடியும். ஆனால் ஒரு சிங்கம் 11 அங்குலம் மட்டுமே வாய் திறக்க முடியும். இதனால்தான் நீர் யானை வெற்றி பெறுகிறது. யானை, ஒரு மதம் பிடித்த யானையை யாராலும் தடுக்க முடியாது. மீறி தடுத்தால் அவன் அவள் அது அவ்வளவுதான். அப்படி இந்த யானையால் சிங்கத்தை சாகடிக்க முடியும். புலி, முதல் இடத்தில் உள்ளது புலிதான். புலி எப்போதும் சிங்கத்துடன் மோத முயற்சித்து வெற்றி பெறுகிறது. புலி சிங்கத்தை விட 10 மடங்கு ஆற்றல் வாய்ந்தது என்று சொல்வார்கள். புலிக்கு சிங்கத்தை விட தசை அடர்த்தி அதிகம். இதனால்தான் புலி வெற்றி அடைகிறது.